ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? மாதிரி நீங்கள் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம லெவல் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு கேட்டிங்கன்னா கிளாஷ் கார் ரேங்குடு சூப்பரான கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்லலாம் எவ்வளோ கில் அடிச்சிருப்பேன்னு கெஸ் பண்ணுறீங்க? 15 கில்ஸ் மொத்தமாக அடிச்சிருக்கேன். அதில் எவ்வளோ ஒன் டேப் வருதுன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் சேனல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. அங்கே வீடியோ போகலாம். வாங்க வீடியோவில் போனாலும் சொல்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ஒன் டேப் அடிச்சு முடிச்சாச்சு. இங்கே ஒரு ஒன் டேப்பு, இங்கே ஒரு ஒன் டேப்பு. நான் இந்த மேட்ச்சில் எப்படி இவ்வளோ ஒன் டேப் அடித்தேன்னா, நான் டேப்பில் இந்த கண்டென்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நல்லா இருக்குது. 4 ஒன் டேப் அடித்து குவாட்ரா கில் அடித்தாச்சு. நீங்கள் வந்து என்ன ஹேக்கர்னு நினச்சிக்காதீங்க. நான் ஹேக்கெலாம் பண்ணியிருந்தேன்னா இந்த நேரம் மேட்ச் முடிச்சுட்டு நான் எப்பயோ போயிருப்பேன். ஆனால் பொறுமையாக விளாண்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க பார்ப்போம். ஆனால் இந்த மேட்ச் சத்தியமாக சூப்பராக போயிருக்கேன். ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணியிருப்பேன். அந்த மிஸ்டேக் வந்து குளோவால் போடுறது தான். லைஃபு கம்மியாக இருக்கும் போதே முடிச்சுட்ருக்கலாம். இந்த மேட்ச் வந்து நான் டெசர்டிகல் இருக்கான் நினச்சேன்னா, இந்த மேட்ச் ஒன் டாப் டச்சு நல்லா வருதோ, ஸோ நான் டெசர்டிகல் இருக்கான்னு நினச்சி ரெடியாக இருந்தேன். அதே மாதிரி ஒரு குளோவால் வந்து நல்லா தான் போச்சு. இப்போ ஒரு சமூகம் நடக்கும் பாருங்கள். நானே சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே எந்த ஒருத்தருக்கு ஒன் டாப் அடிக்கலாம்னு நின்றுட்டு இருந்தேன். என் குளோவால் தான் இப்போ உயிரை காப்பாற்றிச்சு. நான் மெடிக்கெட் சுற்றிட்டு இருப்பேன் நினச்சி போத்தேன். வந்து அவனே குளோ வாங்கியிருப்பான். நீங்களே பாருங்கள், எதுக்குமே இல்லை தான் முடிச்சு விட்ருவீங்க. இப்படி வந்துப்போம். வரையோ வரையோ போடு ஒன் டாப்பேன் கீழே எடுத்து. என்ன கண்ணு வச்சுருக்கேன் ஐயா, இந்த ஃபேமஸ்ஸா? இதுக்கு நான் கண்ணை போட்டு அமைதியாக இருப்பேனே. பரவாயில்ல, நான் இங்கேயும் ஒருத்தருக்கு ஒன் டேப் அடிச்சிருக்க வேண்டியது. ஆனால் அது டபுள் டேப் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? ஆ, அங்கே இருக்கானே அவனுக்கு தான் அவன் கடுப்பாயிடுச்சு. இதை நான் ஃபோன் எடுத்து ஸ்டார்டிங்கிலே கொடுத்துருக்கேன். இப்போ போகலான்னு இருக்கும். பரவாயில்ல, யூடியூப் படிக்காச்சு. இன்னும் ஒத்தவன் தான் இருக்கான். அந்த ஒத்தவன் நம்பிட்டு தான் சாகணும். அதுதான் எனக்கு ஆசை. அதுவும் அந்த ஒட்டை வந்து ஒன் டேப் பண்ணி சுத்தானா நல்லாத்தான் இருக்கும். பாவம், இன்னும் ஒரு பையன் தானும் ஒரு வேளை ஆஃப்லைனாக இருப்பானோ. ஆஃப்லைன் வந்து தான் நம்ம டீம்மேட்ஸ்லாம் முடிச்சு விட்ருப்பாங்க. பரவாயில்ல, ஆஃப்லைன் இல்லை தலைவர். 52 மேட்ச் ஜெயிச்சாச்சு. அவங்க ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. இந்த மேட்ச் எனக்கு சரியான நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா ஒன் டேப் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு கண்டென்ட் ரெடி பண்ணான்னு உட்காந்தேன். அப்போனு பற்றி எல்லாம் ஒன் டேப் இல்லை. நெட்டும் கரெக்டாக போயிருக்கு. இந்த ஃபேமஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கீழே போட்டுருவோம். கன் எடுத்தாச்சு. M4A1 மட்டும் வாங்கிப்போம். வேறு எந்த கன்னும் வாங்க வேணாம். குளோவால் ஓகே. இப்போ ஒருத்தனுக்கு வேறு லெவல் ஒன் டேப் இல்லை. நானே வந்து தலையை நீட்டிட்டுப்பான். போடு ஒன் டேப்பை. இங்கே ஒரு நூப் சம்பவம் நடக்கும். என்னன்னு பார்க்குறீங்களா? ஒருத்தன் எவ்வளோ அவன் டீம்மேட் எவ்வளோ சூப்பராக ரிவைவ் பண்ண போகிறான்னு மட்டும் பாருங்கள். நானே எப்படி ஷாக் ஆகிட்டேன், என்னடா இவ்வளோ சூப்பராக ரிவைவ் பண்ண போகிறான்னு. இதுதான் அந்த விஷயம். நான் கில்லு எடுத்துட்டேன். அவனை முடிச்சிடலான் தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே தக்காளி க்ளோவில் போட்டுருச்சு. சரி, அதை மூலம் முடிப்போம். ரெண்டு க்ளோவில் போட்டிருக்கான், ரெண்டு க்ளோவில் போட்டிருக்கான். இந்த குளோவில் எப்படியாச்சும் நம்ம உடைக்கணுமே. ஆ, உடச்சாச்சு. போடு, செத்து போன நாயே. கீழடி கீழடி கீழடி. அப்பாடா, இந்த மேட்ச் நான் தோத்து உடையங்கப்பா. இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக ஆயிடுச்சு. எனக்கு ஏதோ திடீர்னு ஸ்லோவாக வர மாதிரி தெரிஞ்சிச்சு. பரவாயில்ல, குதிச்சுட்டேன். இங்கே இருப்பான்னு நினச்சேன். இங்கேயும் இல்லை. அட நாயே, எங்கடா இருப்பேனா? அங்கே சவுண்டு கேட்குது. கண்டிப்பாக அங்கே தான் இருப்பான். கீழே குதிக்கிறான், தெரிக்க விடுறோம். எனக்கு ஒரு கில்லு கிடைக்க போதே. இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆ, இங்கே தான் இருக்கும். உம்மும் பார்த்துட்டானா? இல்லை இல்லை இல்லை, செத்துப்படா செத்துப்போ. ஓடு வேற லெவல். நம்மளுக்கு மொத்தமாக எவ்வளோ கில் பண்ணியிருக்கோம். ஆனால் ரெண்டாவது மேட்ச்சில் நான் 10 கில். இது மூணாவது மேட்ச் முடிய போது நேற்று நான் 10 கில் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். தெரியலையே, 8 கில் பண்ணியிருப்பேன். ஆ, இந்த இன்னும் தப்பு பண்ணுவேன். குளோவல் முன்னாடியே போட்டிருந்தேன்னா நான் நல்லா இருந்திருப்பான். இப்போ அவனா எமோட்டாடா போடுற இருக்கும் உனக்கு. நான் அப்போவே க்ளோவல் போட்டிருந்தேன்னா மெடிக்கெட் புஸ்தி கூட போட்டுருக்கேன். இப்போ என்கிட்ட 4 க்ளோவல் இருந்திருக்கு. தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ, தப்பு பண்ணிட்டேன். ஒரு க்ளோவில் இருந்தாருந்து கூட போட்டிருக்கலாம். சேஃபரால் பார்ப்பான். இந்த இடத்துல M4A1 தான் நம்ம பேக்கப் தரலாம். அதே சமயத்தில் ஓ சீக்கிலும் எடுக்கலாம். பார்க்கலாம். இந்த மேட்ச் நான் கொஞ்சம் கம்மியாக தான் கிளிப்பேன். ஆனால் அந்த அடித்த ஒரு கிலும் உருப்படியாக அடிச்சிருப்பேன். நீங்களும் வேணா பாருங்க. M4A1 அதையும் நான் கடைசி நேரத்தில் எடுக்கிறேன்னு எனக்கே தெரில. எல்லா கண்ணியும் சீக்கிரமாக. ஏன் என்னது இது அப்பப்போ ஸ்லோ வைக்குது எனக்கே தெரியல. ஏதோ பிரச்சனை. ரொம்ப ஸ்பீடாக ஓடுறானே.
problem. First blood. But I'm just logging on. எனக்கு தெரியல என்ன ப்ராப்ளம் இப்போ இங்கே பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ராப்ளம்லாம் உனக்கு இல்லை, எனக்கு அப்படியே அப்படியே ஸ்ட்ரக் ஆகிக்கிச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி, எல்லாத்துக்கும் லைக்ஸ் போட்டுருவோம், உங்களாம் ரொம்ப சூப்பராக தான் விளாட்றாங்க. அடா பாபி லூட்டை எடுத்துட்டுருக்காங்க, உனக்குலாம் நல்ல மனசு இல்லைடா. இவனை ரிவைவ் பண்ண மாட்டானே, இந்த மேட்ச் செத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க லூஸ் மாதிரி விளாண்டுட்டுருக்கானுங்க. பார்க்கலாம். அடி ப்ரோ, அடி ப்ரோ, அடி ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இது மாதிரி தான் ப்ரோ விளாடணும், வேறு லெவல் ப்ரோ. நீ ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னொருத்தன் எதுக்கு இருக்கான், இவனை சொல்லல, இன்னொருத்தன் டீம்மேட்டு. இவன் செத்துரும் இது மாதிரிலாம், ஐயோ செத்துட்டான். இவன் செத்தான் என்ன, நம்மளுக்கு ஒரு ரெக்கார்ட் ஆகணும்னு, ரெக்கார்ட் ஆகலைன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு. சூப்பர். இந்த மேட்ச் என்ன கன் எடுக்க, நான் டபுள் பேரலே எடுத்துப்பான். எல்லாத்தையும் வாங்கி டபுள் பேரல் தான் முக்கியம். டெசர்ட் ஈகிள் வாங்கியாச்சு, குளோவால் வாங்க மறந்துட்டேனோ. அச்சோ, ஒரு கிலோ லட்சம் வாங்கியிருக்கலாமே. ஆ, 10 கில்லு பண்ணியிருக்கேன், 4 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, 10 கில்லு பண்ணியிருக்கிறேன். பார்த்துக்கோங்களோ, அப்பாடா எல்லாத்தையும் கடைசிக்கு நேரத்தில் வாங்குறேன். என்னன்னு ரெண்டு ரெண்டு நிமிஷம் லெஃப்டில் கீழே வந்தால் வந்து அடப்பா இல்லையா வேண்டாம். சரி போடு ஒன் டேப்பை, யாரும் இந்த நேரத்தில் நான் மட்டும் தனியாக போய் தப்பு பண்ணிட்டேன். ஆமாம், நான் மட்டும் தனியாக போய் இப்போ கூட நான் முடிச்சுருந்துருக்கேன், நான் ஒன்டா படிக்கிறேங்கிற பேரில் இப்போ கூட சேர்ந்துருந்தேன். ரிவைவ் பண்ணுறேன், ஏ வாப்ரோ வாப்ரோ, யார் நேரத்தில் யாரும் அந்த ஜீவன் போடு போடு, வேற லெவல் ரிவைவ் பண்ணதா, ரிவைவ் பண்ணதா. அப்பாடா எனக்கு ஏன் கில்லு வந்துருச்சே, ஐயா தாத்தா நான் பாஸ் ஆயிட்டேன், ரொம்ப ஹாப்பி. அப்பாடா என் கில் எனக்கு வந்துருச்சு, ஃபஸ்ட்டு பிளட்டு. நான் மெடிக்கிட் சுற்றுறனாலும் பரவாயில்ல, அவனை சுற்ற விடக்கூடாது, இங்கே தான் இங்கேயா வச்சுருக்கணும். என்னடா அவன் எங்கடா இருப்பான், அடப்பாவி. ஒரே ஒரு மெடிக்கிட்டாச்சும் சுற்றிப்பான், கீழே இறங்கும்போது முடிச்சு விட்டுருப்பான். இன்னாடா அது ரெண்டு மெடிக்கிட் சுற்றுறேன், எனக்கே தெரியாமல் மாட்டிக்கிட்டான், மாட்டிக்கிட்டான், அவனே மாட்டிக்கிட்டான். அடுத்த ரவுண்ட் என்ன ஆக போதும் யாருக்கு தெரியும், நானும் தான் ரெண்டு கில் அடிச்சிருக்கேன், ஏன் அவனுக்கு மட்டும் எம்விபி. இப்போ நம்ம 12 கில் அடிச்சிருக்கோம், இந்த மேட்ச் ஜெயிப்போமா தோப்போமா, ஜெயிப்போமா தோப்போமா. எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இந்த மேட்ச்சஸ் வேறு லெவல் வெறித்தனமாக போயிருக்கோம், நீங்களே பாருங்கள். அவ்வளோதான், இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பேசுகிற பேச்சிருக்கே. பாய்ப்பா என்ன பாய்ப்பா, அப்பாடா இன்னும் ஒரு பையன் மாட்ட மாட்டான், இங்கே தான் எப்பவுமே அடிப்பாங்க. இப்படி ஓட்டால் தான் ஒன்ட்ட அப்படி ஈஸியாக இருக்கும். என்னடா இது, சரி வாங்க நம்மளே அடிச்சு விட்ருவோம். இங்கே ஒருத்த மாட்டிங்க, சிக்கிட்டான் சிக்கிட்டான் சிக்கிட்டான். ஓ நோ, போடுவோன்ட்டப்ப ஒரு ஆள் காலி, இன்னொரு ஆள் காலி, எஸ் மூணு பேரும். ஐயோ ஒன்ட்டப்பா வேற லெவலும், வா 15 கில் வேற லெவல் வெறித்தனமாக அடிக்கும். ஓகே அதே மாதிரி நம்ம சேனலுமே என்னென்னலாம் வீடியோஸ்லாம் போடலான்னு சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒன் டேப் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே 14 ஆயிடுச்சு. மொபைலில் விளாண்டு டேப்ல இப்போ கை வர மாட்டேங்குது, இப்போ தான் கற்றுக்கிட்டு டேப்லையும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாச்சு.
ஸோ அவ்வளோ காய்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. பாய் பாய்.